ஹே காய்ஸ், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஃபுட்டீஸ் ஹெவன். ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளான கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சிம்பிளான ஸ்டார்டர். இது நம்ம கார்லிக் பிரெட் வந்து டாமினோஸில் சாப்பிட்ருப்போம், பிஸா ஹட்டில் சாப்பிட்ருப்போம். இது வந்து வீட்லேயே பண்ணி நம்மளால் சிம்பிளாக சாப்பிட முடியும். ஸோ என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், நல்லா பெரிய ஸ்லைஸ் லோஃப் மாதிரி வாங்கிக்கோங்க. பிரெட்டு சாண்ட்விச் பிரெட்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. மில்க் பிரெட் சால்ட்டட் எடுத்திருக்கேன், நீங்கள் ஸ்வீட் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆரிகானோ எடுத்திருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ். பட்டர் வந்து நான் சால்ட்டட் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணுன்னா அன்சால்ட்டட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார்லிக் பவுடர் இது வேணும்னா வெளியே வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் அது தேவையில்லை. மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன், கார்லிக், அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், மொசரெல்லா சீஸும் கார்லிக் பவுடரும் தேவையில்லை. இப்போ நம்ம கார்லிக்கை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி இடித்து வச்சுக்கலாம். பூண்டு கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இடித்து வச்சுக்கோங்க, ஈஸியாக இடிக்க முடியும் பேஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நச்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணால் தான் அது வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பிரெட்டில். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்லிக் பேஸ்ட் கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொரியாண்டர், கொத்தமல்லி கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ. கார்லிக் பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம், ரொம்ப நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மொசரெல்லா சீஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டர், பட்டர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கார்லிக் பட்டர் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஈவனாக நம்ம பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரெட் மேலே வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக கார்லிக் போட்டிங்கன்னா கம்மியாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 8 to 9 க்ளோஸ் தான் எடுத்திருப்பேன். ஸோ இதை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட்டர் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சைடாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சைடில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் ப்ளெயினாக விட்டுருக்கேன். நம்மளுக்கு இந்த மாதிரி பிடிக்கும், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ ரெண்டு சைடாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் வேணும்னா. இல்லை நீங்கள் இதே மாதிரி ஒரு சைடு அப்ளை பண்ணி கூட ஃபுல் டேஸ்ட்டும் அதிலே இருக்கிற மாதிரி கூட சாப்பிட்லாம். ஒன்ஸ் ஆர் டுவைஸ் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஃப்ளிப் பண்ண வேணாம், இது கார்லிக் கீழே ஒட்டிக்கும். ஸோ இது மாதிரி ப்ளெயினாக கொஞ்சம் வந்தோடனே ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ளிப் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ரொம்ப நேரமும் அந்த கார்லிக் பட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணி இருக்க தேவையில்லை ஃபயரில். இந்த ஸ்டேஜுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கிறிஸ்பியாக விடலாம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஒன் சைடாக குக் ஆகிற டைமில் நம்ம சீஸ் கூட நடுவில் ஃபில் பண்ணிக்கலாம். சீஸ் ஃபில் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி கூட டோஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மொசரெல்லா சீஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சீஸே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து அவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான டிஷ். பிரெட் வந்து ஒன் சைடாக டோஸ்ட் ஆகிட்ருக்கு. இப்போது நம்ம மேலே வந்து இப்போ மொசரெல்லா சீஸை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு ஃப்ளிப் பண்ணி போட்டு சீஸ் டோஸ்ட் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் பண்ணுற சிம்பிள் டிஷ் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.